தேசிய சிந்தனை உள்ள தேசியவாதிகள் பிரதமருக்கு கிட்டத்தட்ட 270 தேசியவாதிகள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஒடிசா ரயில் விபத்தை பற்றி, அதாவது நாட்டுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க வேண்டும் என்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இதை வந்து அரசு கண்காணிக்க வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலும் அதில் என்ன சொல்கிறாங்க, முதல் கட்ட விசாரணையில் வந்து இது ஏதோ ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன், ஒரு யாரோ வேண்டுமென்றே செய்தது போல ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதனால் அவங்களுடைய கோரிக்கை முதல்ல என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த ரயில் ட்ராக் ஓரம் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதிகளை வந்து நீக்க வேண்டும், அதாவது வந்து பாதுகாப்பு கருதி அதெல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் ஜட்ஜஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 270 தேசிய சிந்தனை உள்ள தேசியவாதிகள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாட்டு நலனில் அக்கறை கொண்ட 270 பேர், பல்வேறு உயர் அதிகாரிகள், நீதி அரசர்கள், பாதுகாப்புத்துறையிலே பணிபுரிந்தவர்கள், இராணுவத்தினர், நாட்டு உள்நாட்டு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய துறைகளிலே நீண்ட அனுபவம் பெற்றவர்கள், அப்படிப்பட்ட அறிவுஜீவிகள் கொண்ட 270 பேர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள், வந்தனங்கள், பாராட்டுகள், வாழ்த்த வயதிலே என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி வாழ்த்த நமக்கு தகுதியில்லை, வணக்கங்களை செலுத்துகிறோம். இதை பற்றி சென்ற செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நம்ம பேசினோம். இது இந்த ஒரிசா சம்பவம், அதை பற்றி பேசினோம். அதே போல் அதற்கு முன்பு அதற்கு பின்பு நடந்த பல்வேறு ரயில் விபத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒருங்கிணைந்து என்ஐஏ மூலம் விசாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுமாயின் பல உண்மைகள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தில் நம்முடைய அந்த செய்தியை பற்றி நாம் பேசினோம். நம்முடைய அதே என்ன ஓட்டத்தை இந்த கடிதம், இவர்கள் அனுப்பிய கடிதம் பிரதிபலித்திருக்கிறது. அதில் நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, நாட்டின் வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில சக்திகள் என்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை விட இந்த செய்தியை பொறுத்தவரை ரயில்வே துறையிலே நாம் பெற்ற வளர்ச்சி என்பது ஒரு அசாத்தியமான ஒரு வளர்ச்சி. ஏற்கனவே இதுவரை உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் நம்முடையது தான். அதற்கு அடுத்தபடியாக யாரும் இன்னும் பக்கத்திலே வர முடியாது, அந்தளவுக்கு மேற்கொண்டு வளர்ந்து கொண்டே போயிருக்கணும். மிக அதிகமாக மின்சாரமயமாக்கப்பட்ட ரயில்வே இணைப்பு உள்ள நாடு நம்முடைய நாடு தான், ரயில்வே நெட்வொர்க்கில் இப்படி பல சாதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ பாருங்கள், சமீபத்தில் உலகத்திலேயே மிக உயரமான ரயில் பிரிட்ஜ் ஜீலமாற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாரிஸில் இருக்கக்கூடிய ஐஃபில் டவர் தான் உயரமானது என்று சொல்வார்கள். அதே போல் பல மடங்கு உயரமான இரண்டு மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு பாலம். அப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய ரயில்வே துறை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதில் சமீபத்தில் அந்த சாதனைகளுடைய பட்டியலை போட்டோம் என்றால், சமீபத்திய சாதனை வந்தே பாரத் ரயில். அதாவது இந்த புல்லட் ரயில் என்று சொல்கிறார்கள், புல்லட் ரயில்னா இட் இன்வால்வ்ஸ் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ், பல லட்சம் கோடிகள் செலவு செய்து தனியாக ஒரு ட்ராக் போடணும். ஆனால் இதே எக்ஸிஸ்டிங் ட்ராக், இருக்கக்கூடிய அதே கட்டமைப்பு, அதே ரயில் பாதை, ஆனால் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் நாம் பயணிக்க முடியும். அப்படிப்பட்ட சாதனையை நம்ம செய்யத்தர காரணமாக இருந்து வந்தே பாரத் ட்ரெயின், இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ரயில்வே வரலாற்றை பொறுத்த வரைக்கும். அதாவது நீங்கள் இங்கிருந்து வந்து மதுரைக்கு சில மணி நேரங்களில் போக முடியும், எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். பெங்களூருக்கு சில மணி நேரங்களில் போக முடியும், ஒரு நாள் முழுக்க ஆகக்கூடிய ஒரு ரயில் பயணத்தை சில மணி நேரங்களில் முடிக்க முடியும் என்றால் அது ஒரு பெரிய சாதனை. அது இப்போ வந்தே பாரத்துடைய சோதனை ஓட்டத்தில் வேகத்தை படிப்படியாக அதை இருக்க போகிறார்கள். கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் விட்டிருக்கிறார்கள், இன்னும் அது சரியாக வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டுவார்கள். அதாவது எக்ஸிஸ்டிங் ட்ராக், சேம் ட்ராக், பெட்டிகள் மட்டும் மாற்றியமைக்கப்படும். அந்த வந்தே பாரத்துடைய கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு பெட்டியுமே ஒரு ரயில் இன்ஜினாக இருக்கும், எல்லா பெட்டியிலும் ஒரே சமயத்தில் அந்த ப்ரொபல்ஷன் அது இருக்கும், பிரேக் பிடிச்சா எல்லா பெட்டியும் ஒரே சமயத்தில் பிரேக் பிடிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, வேகமாக போக முடியும், ஒரே சமயத்தில் நிறுத்தவும் முடியும். ஏன்னா இப்போது ரயில் வண்டி தொடர் வண்டியாக போகிறனால ஒரு பெட்டில் பிரேக் அடித்தா பின்னால் வந்து அப்படி புரண்டுரும், அதனால் மெதுவாக ஸ்லோ பண்ணி தான் பிடிப்பார்கள் ரயில் பெட்டியில், இப்போ உள்ள எக்ஸிஸ்டிங் கான்செப்ட். ஆனால் வந்தே பாரதம் மாறுபட்ட தொழில்நுட்பம், இந்த தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலேயே தயார் செய்து பல கோடி ரூபாய்களை மிச்சம் பிடித்திருக்கிறார் சென்னையை சேர்ந்த ஐசிஎஃப்ல பணியாற்றிய ஒருத்தர், அவருக்கு பாராட்டுக்கள். இப்படிப்பட்ட பல சாதனைகளுக்கு ரயில்வே துறை, நம்முடைய ரயில்வே துறை சொந்தக்காராக இருக்கிறது.
இப்படிப்பட்ட சாதனைகளை பொறுக்க முடியாத சில அந்நிய சக்திகளுடைய கைகூலிகள் இப்படி செய்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கும் வந்திருக்கிறது, அவர்களுக்கும் வந்திருக்கிறது. இதை பற்றி போன முறையே பேசினோம். இப்போது கூட பாருங்கள், எலக்ட்ரிக் ட்ரெயினில் டீரெயில் ஆகிருக்கிறது சமீபத்திய செய்தி. பேப்பரில் பார்த்தேன், ஆவடி பக்கத்தில் ஒரு ரயில் பாதையில் மரக்கட்டை ஒன்று இருந்தது. அந்த மரக்கட்டை வைத்தது யார் என்று விசாரித்து பார்க்கும்போது, திருநன்றூர் பகுதியைச் சேர்ந்த மசூதி தெருவைச் சேர்ந்த பாபு என்ற இளைஞர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பேப்பரில் வந்திருக்கிறது. அந்த மசூதி தெருவை சேர்ந்த பாபு யார் என்பது நமக்கு தெரியல, மர்ம நபரா யார் நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி அடிக்கடி பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது. போன செய்திகள் நம்ம பார்த்தோம். இதை பற்றி பேசும்போது, சந்தோஷ் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய ஹிந்துவாக இருந்து மதம் மாறிய ஒருத்தர் எப்படி ஒரிசாலே ரயில் இந்த விபத்தை பெட்டியை விபத்துக்குள்ளாக்கினார். ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் பற்றி பார்த்தோம். இப்படி ரயில் விபத்துக்கள் என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த விபத்துகளிலே ஒரு சதி வேலை பின்னாலே ஊடாக இருக்கிறது என்கிற சந்தேகம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதில் பாருங்கள், இப்போ நான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பற்றி சொன்னேன். அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும்போது நம்ம நாடே கொண்டாட வேண்டும். ஒரு புதிய டெக்னாலஜி இஸ் கிவன் டு த பீப்புள். வேகமாக பயணிக்கக்கூடிய ரயில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சே நம்மால் கொடுக்க முடியுங்கிற சொல்ல எல்லாரும் வரவேற்கணும். ஆனால் இங்கு உள்ள விஷயங்கள் என்ன பண்ணாங்க, எந்த பல இடங்களில் வந்தே பாரத் மீது கல் எடுத்து எறிஞ்சார்கள். நடந்தா இல்லையா? குறிப்பாக கேரளத்தில் வந்து அந்த எம்பியே வந்து அந்த கலவரத்தில் ஈடுபட்டதையும் பார்த்தா, கண்ணாடிகள்லாம் உடைத்தது, கண்ணாடி உடைச்சி அது குறுக்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு எருமாடு போயிடுச்சான், உடனே அதை பற்றி மீம்ஸ் போட்டு அது பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடினார்கள். அப்போ எந்த அளவுக்கு நாட்டு முன்னேற்றத்தை சகித்து கொள்ள முடியாத மனப்பான்மை கொண்டவர்கள், அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஒரு அரசியல் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நாடு என்ற வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கணும் இல்லையா, அந்த மனப்பான்மை இல்லையே. ஆகவே இதே நம்ம அங்கே பார்த்தோம். அதனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரு சதி செயல் இருக்குமோ என்று அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு என்ன சந்தேகம் வருகின்ற சொன்னால், இது சதி செயலை தாண்டி பயங்கரவாதத்தின் இன்னொரு புதிய பரிமாணமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா என்ன இதுக்கு நான் சொல்கிறேன்னா, பாருங்கள், கேரளாவில் தொடர்ந்து பல ஹிந்தி இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அங்கே கேரளா முழுக்க ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்தினார்கள், எதிர்ப்பு வந்தது. அப்புறம் என்னாச்சு, இப்படி படுகொலை செய்யப்படக்கூடிய ஹிந்துக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. நல்ல செய்தி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் தெரு விபத்துகளிலே இறக்கக்கூடிய ஹிந்தி இயக்க தலைவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டது. அப்போ என்ன அர்த்தம், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆக இப்படி பயங்கரவாதம் கொலை செய்யக்கூடியது என்பது இன்னொரு புதிய வடிவத்தை கேரளாவில் எடுத்திருக்கிறது. அது ஹிந்துக்களை போய் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்படி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, அதே ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருக்கிறார்கள். எப்படி வந்து இந்த ஜிகாதி கில்லிங் ஹேஸ் டேக்கன் நியூ ஷேப், நியூ டைமென்ஷன், அதை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல இந்த ட்ரெயின் விபத்து ஒரு சதி என்று இப்போ அந்த பெரிய மனிதர்கள்லாம் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த சதி என்ற கோணத்தை தாண்டி இது இட்ஸ் சோஃபிஸ்டிகேட்டட் டெரரிசம், ஒரு புதிய பரிமாணத்தை புதிய வடிவத்தை நோக்கி நகர்கின்ற பயங்கரவாதமாக இருக்குமோ என்கிற கோணத்திலும் விசாரிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி தான் இன்னைக்கு இட்ஸ் எ பவர். அப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏதாவது இந்த மாதிரி சேபர்டைஸ் பண்ண முடியுமா? அப்படி சதி செய்யப்பட்டிருந்தால் இது பயங்கரவாத செயலுக்கு சமம். இது வந்து ஒரு சதி என்று சொல்ல முடியாது, இட்ஸ் எ டெரரிசம். ஆகவே இதை கண்டுபிடிக்கக்கூடிய முனைப்பை நம்முடைய அரசு எடுக்க வேண்டும் என்று என்னுடைய எதிர்பார்ப்பு. வள்ளுவர் சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அப்போ ஒரு நோய் வந்திருக்கின்ற சொன்னால் அதனுடைய மூல காரணம் என்ற நோய் முதலை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்து அந்த நோயை தீர்த்தால்தான் அந்த நோய் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அதே போல ஒருவேளை இது பயங்கரவாதத்தினுடைய சோஃபிஸ்டிகேட்டட் ஒரு எக்ஸ்டென்ஷன் என்று இருந்தால், அப்படி இருந்தால் அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து முளையிலேயே அது கிள்ளி எறிய வேண்டும். அப்படி செய்தால்தான் இது அடுத்த கட்டத்துக்கு நகராது. ஆகவே இந்த கடிதம் எழுதியவர்கள் நமக்கு பாராட்டுக்கள். ஒரு நல்ல தொடக்கம், நல்ல முயற்சி, அவர்களுக்கு வணக்கங்கள்.